श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृतिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वंदे बृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषण भागवत अद्भुत और सन्निवेश नाम पात कृष्णावतार घट्टम कृष्णावतार इळियादवर्कल अंद अनुभवत्तुल ईडुपट्टु तन्नये अर्पण पन्नाद महान यामें अनुभव कृष्णावतार अंटिकलो नाम मर सारद सापत् நலகோபுர மணிகிரீவன் சொல்லக்கூடிய குபேரனுடைய புத்திரர்கள் இரண்டு பேரும் திருவாயர்பாடியில் ரெண்டு மருதமரமாக இருந்தனர். அந்த மருதமரமாக இருந்த அவர்களுக்கு சாப விமோச்சனம்ன்றது கண்ணனால ஏற்பட்டதுன்றத நம்ம பார்த்தோம். அந்த பிரசக்தியில அவ ரெண்டு பேரும் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணா அந்த குபேர குமாரர்களுடைய ஸ்தோத்திரத்தையும் நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அவ கடைசியில பிரார்த்தனை பண்ணினது என்ன அப்படின்னா, வாணிகுணானுகதனே சிரவணம் கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்நகாம் स्मृत्यां धिरस्तव निवास जगत् प्रणामे दृष्टिस्तां दर्शने स्तु भवत्तनूनां वेरे इदुवुम् प्रार्थना पण्णल अव प्रार्थना पण्णदु एन्नन्ना तन्नुडैय तंगलुडैय इन्द्रियंगल एल्लामे एम्बेरुमान विषयत्तिलेये ईडुपडुम्बडियाग इरुक्कणुम् वाणी गुणानुकथने श्रवणं कथाजाम् பெருமானுடைய குணங்களை கேட்பது குணானுகசனே வாணி இந்த வார்த்தை அதை சொல்றதுக்காக தான் அந்த குணங்களை சொல்றதுக்காக தான் அந்த வாக்கு இருக்கணும். அதே மாதிரி காது படைத்த பயனாக பகவத் கதா சிரவணம் இருக்கணும். ஹஸ்தௌச்ச கர்மசு இந்த கைகள்லாம் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடும்படியாக இருக்கணும். என்னுடைய மனசு எங்களுடைய மனசு எப்பவுமே பகவத் பாதையோகோ தவ பாதையோகோ உம்முடைய திருவடிகள்லேயே நினைச்சு இருக்கணும். அதே நினைக்கிறதாக இருக்கணும். அத நினைப்புல இருக்கணும். என்னுடைய தலை எங்களுடைய தலை உன்னை வணங்குவதில் இருக்கணும். நிவாச ஜெகத் பிரணாமே ஜெகன் நிவாசனாக இருந்துருக்கிற எம்பெருமான் அவனுக்கு ஒரு பிரணாமம் பண்றதுல என்னுடைய தலை இருக்கணும். திருஷ்டி சதாம் தர்சனேத்து என்னுடைய கண்ணு எப்பவுமே சதாம் தர்சனே இப்படிப்பட்ட உம்முடைய சத்துக்களுடைய தரிசனத்திலேயே இருக்கட்டும் என்று சொல்லி சொன்னார். இப்படி சொல்லச்சே இந்த பிரார்த்தனை இந்த விருத்தாந்தத்தை சுவாமி நம்மாழ்வார் ஒரு அனுபவிக்கிற ஒரு பிரகாரமாக என்னன்னா, புணரா நின்ற மரமேழன்று இத உருவில் வளவாவோம், புணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. இப்ப என்னன்னா, புணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, இது கிருஷ்ணாவதார அனுபவம். இந்த ஒரு மரத்தை கொண்டே பகவத் அனுபவம். ராமாவதாரத்தம் அன்றைத ஒருவில் வளவாவோ, ஏழு மரங்களையும் அது தொலைச்சென்று பாதாள லோகம் வரைக்கும் போற மாதிரி ஒரு அம்பு விட்டது பிரபாவம்.
இதெல்லாம் திணறார் மேகமன கதிரவேங்கடத்தானேன்னு சொல்லி அந்த எம்பெருமான வந்து மங்களாசாசனம் பண்றார். திருவேங்கடத்தை எம்பெருமான இப்படி ஆழ்வார்களுடைய அனுபவம் இந்த மாதிரி இருந்துருக்கு. இப்ப சொல்ற வாணி இப்போ இவெல்லாம் பிரார்த்தனை பண்ற இந்த நலக்குபுரால் பிரார்த்தனை பண்ற பிரார்த்தனை பண்ணின பிற்பாடு யுத்தம் சங்கீர்த்தித ஸ்தாபியாம் பகவன் கோகுலே பகவான் கோகுலேஸ்வர தாம்னா சோலோகலே பத்த பிரஹசன் ஆக குஹ்ய கௌ. அவ ரெண்டு ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுண்டே பெருமாள் சொல்றான். சிரிச்சுண்டே பெருமாள் சொல்றேன்னா என்ன சொன்ன, இப்பவும் அந்த உரல்ல கட்டி போட்டிருக்க அவரை, அந்த உரலோட அப்படியேதான் இருந்துருக்கேன். அந்த உரல்ல இருந்து விடுபட்டவராக இல்ல, அந்த கட்டு விடுபடல அவருக்கு. அப்படி இருந்துட்டே சிரிச்சுண்டே சொல்றாம் பெருமாள். ஸ்ரீ பகவான் உவாச்சாம் ஞாத்தம் மம புரை வேதது ரிஷினா கருணாத்மனா யத் ஸ்ரீமதாந்தயோ வாக்பிஹி விப்ரம்சோனுக்ரஹா க்ருதா சாதூனாம் சமசித்தானாம் சுதராம் மக்ருதாத்மனாம் தர்சனாந்தோ பவேத் பந்தஹ பும்ஸஹ அக்ஷணோ ஸவிதுர்யதா. பண்ணியங்கள்லாம் நீங்கள் ரெண்டு பேர் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இந்த சமாச்சாரம் ஏற்கனவே தெரியும். ஞாதம் மம புரை வேதத்து ரிஷினா கருணாத்மனா வாக்பிஹி விப்ரம்சா அனுகிரகா கிருதா. மகர்ஷியான நாரதராலே நாரதராலே வாக்பிர் விப்ரம்சா சாபம், அந்த சாபரூபமான அனுகிரகம் உமக்கு உங்க ரெண்டு பேருக்கும் பண்ணப்பட்டதுன்றது எனக்கு நல்லா தெரியும். கருணாத்மனா மகர்ஷினான்னு சொல்ல சொல்றார் அந்த ரிஷி நாரதருக்கு. எந்த ஒரு சமயத்திலையும் யாரையும் துன்புறுத்தணும்ன்ற எண்ணமே கிடையாது அந்த நாரதருக்கு. எப்பவுமே எல்லா சமயத்திலையும் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கணும்ன்றதுதான் நாரதருடைய எண்ணம். யாரையும் சிரமப்படுத்தணும்ன்ற எண்ணமே கிடையாது. அப்பேற்பட்ட நாரதருடைய திருவாக்கிலிருந்து வந்திருக்கிறது சாபம்னு நீங்கள்லாம் நினைச்சுட்டு இருக்குங்கோ, மரமாக ஆகணுன்றது சாபமாக நினைச்சுட்டு இருக்குங்கோ. ஆனா வாக்பிர் விப்ரம்சா அனுகிரகா கிருதா, அது சாபம் இல்லை அது அனுகிரகம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப இந்த அனுகிரகம் தான் எப்பேற்பட்டது. நஹ்யன்யோ ஜுஷதோ ஜோஷியான் அப்படின்னு சொல்லச்சே, உங்களுக்கு விப்ரம்ச ரூபமான அனுகிரகம்ன்றது ஏற்பட்டிருக்கு, இது எனக்கு ஏற்கனவே தெரியும் சொல்லிட்டார். சாதூனாம் சமசித்தானாம் சுதனாம் மத்கிருதாத்மனாம் தர்சனாம் தோ பவேத் பந்தா பும்சோக்ஷ்ணோ சவிதுர்யதா. மத்கிருதாத்மனாம் எம்பெருமானிடத்திலேயே அர்ப்பிக்கப்பட்ட மனசை உடையவர்களுக்கு, உடையவர்களாக இருக்கிற சாதுக்கள், அந்த சாதுக்களுடைய தரிசனம், அந்த சாதுக்களை சேவிச்சோம்னாக்க அதோட எப்ப அப்பேற்பட்ட மகான்களுடைய தரிசனம் ஏற்படுறதோ அதோட நம்மளுடைய சம்சார பந்தமும் முடிவடைஞ்சிருதுன்னு அர்த்தம். சாதூனாம் சமசித்தானாம் சுதராம் மத்கிருதாத்மனாம் தர்சனாந்தா பவேத் பந்தா பந்தா சாதூனாம் தர்சனாந்தா பவேத். இப்படிப்பட்ட மகான்களுடைய தர்சன பர்யந்தம் தான் அந்த சம்சார பந்தன்றது இருக்கும். அந்த மகான்களுடைய தரிசனம் வந்துடுத்துனாக்க அதுக்கப்புறமா இந்த சம்சார பந்தம் நீங்கி போயிடும், உடனே போயிடும் அர்த்தம். இங்க வரைச்சு சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசாத்தியாயேத்துன்னு சொல்லிருக்கு.
சம்பாஷ்ய புண்ணியகிருதோ மனசா தியாயேத்னாக்க யாரான பேச தகாத வார்த்தைகளை சொல்லும்படியாக நேரிட்டதுன்னாக்க அப்படி பேசிட்டோமானாக்க புண்ணியகிருதோ மனசா தியாயேத்து. இப்படி மகான்களை நாம மனசால தியானம் பண்ணினோமானாலே அந்த பாபம்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கு. பிராதஸ்மரணியாளாக இருந்துருக்கிற மகான்கள் அவளை நினைச்சிருந்தாலே போறோம். அவளுடைய தரிசனம் கணக்கு கிடைச்சிருத்தோம்னாக்க அவளுடைய ஸ்மரண மாத்திரத்தினாலேயே பாபம் போகும்னாக்க அவளுடைய தரிசனம் வேற கிடைச்சிருத்தோம்னாக்க அதுக்கப்புறம் சம்சார பந்தமே இருக்காது. நாரதர் மாதிரி மகர்ஷிகள்லாம் எப்பவும் என்னையே நினைச்சிருந்து என்னையே ஸ்தோத்திரம் பண்றவர்கள். ஆகையால அந்த சாது தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருத்து. அந்த சாது தரிசனம் தான் இப்படி பரமாத்ம தரிசனத்துக்கு இப்ப கண்ணனை சேவிக்கிறதுக்கு காரணமாக இருந்து இந்த சாது தரிசனம் நாரத தரிசனம் தான் உங்களுக்கு மோட்சபரியந்தமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு அர்த்தம். தத்கச்சதம் மத்பரமோ நலகோபரசாதனம் சஞ்சாதோ மயி பாவோ வாம் ஈஸ்வத பரமோ பவஹாம். அப்ப நலகோபரா நீங்க ரெண்டு பேரும் தஸ்மாத்து சதனம் உங்க இடத்துக்கு நீங்க போய் சேருங்கோ. எப்படின்னா இப்ப உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, இத்தனை நாள் தேவதாந்தரத்தை கூட வழிபடுபவர்களாக நீங்க இருந்திருப்போ. அந்த இடத்துல ருத்ர பக்தாள்னு அங்க ஆரம்பத்துல சொல்லி சொல்ற அந்த மாதிரி இருந்தாலும் கூட மத்வரஹா அப்படின்னு சொல்லச்சே பரவமா வித்தியத்தைன்னு சொல்லி பெருமாளை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர் வேற யாரும் மத்பரமஹா என்ன காட்டு பெருமாளை காட்டிலும் உத்கிருஷ்டமானவர்கள் வேற யாரும் இல்லைன்ற ஒரு எண்ணத்தோட இப்ப திரும்பி போறங்கோ. இப்ப போகச்சே பகவத் பக்தர்களாக நீங்க போக வேண்டியது. சஞ்சாதோ மைபாவகா பெருமாள் இடத்துல ஒரு பக்தி ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் அந்த பக்தி பிரீத்தியாத்மகமான பக்தி ஏற்பட்டதுனால இப்படிப்பட்ட ஒரு பக்தியோட கூட நீங்க உங்க இடத்துக்கு நீங்க போக வேண்டியது. ஆகையால உங்களுக்கு எது உத்கிருஷ்டமான ஒரு நிலையோ அந்த நிலை என்னுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு கிடைக்கும்னு கண்ணன் அவளுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறான். அவளும் என்ன பண்றா, இத்தியக்தௌ தம் பரிக்ரம்ய பிரணம்யத புனஃ புனஃ பதூலூகலம் ஆமந்த்ர்ய ஜக்மதுஹு திசமுத்தரம் உத்தரம் திசம் ஜக்மதுஹு. அவ அந்த தன்னுடைய திக்குக்கு அவ போனாலாம் அந்த கண்ணனை சேவிக்கிறார். அந்த கண்ணன் அப்ப எப்படி இருக்காருன்னா உலூகல பத்தம் உரல்லத்துல கட்டினவராகவே கண்ணன் இருக்க. இவாள்லாம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த கண்ணன் தான் பரமாத்மான்ற ஞானம் அவளுக்கு வந்துட்டு சரி அவனுடைய அவதார விசேஷத்துல இதனுடைய சேஷ்டிதம் இது அவனுடைய லீலை இதுன்றத புரிஞ்சுட்டு அந்த கட்டுண்ட கண்ணனையே அந்த உரலோட சேர்த்து ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு விழுந்து சேவிச்சுட்டு அவள்லாம் பட்டு போயிட்டா, ரெண்டு பேரும் பட்டு போயிட்டான்னு இதை முடிக்கிற. இந்த விருத்தாந்தம் நடந்த உடனே இது மரம் கழ விழுதுன்னு சாதாரணதான் சட சட சடன்னு பெரிய ஓசையோட விழுது. இது எத்தனையோ நாளா இருந்த மரம். கோபானந்தாதய ஸ்ருத்வாந்திரமயோ பததோரவம் தத்ரா ஜக்மோ குருஸ்ரேஷ்ட நிர்காத பயசங்கிதாஹ. எங்கேனோ வஜ்ராயுதமே தனக்கழ விழுந்துட்டோ என்னமோ தெரியலையே, பூமியாம் நிபதிதோ தத்ர ததுசுகு யமலார்ஜுனோ இது என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வர பெரிய சப்தம் வந்தது. அந்த பூமியில பார்த்தோம்னா ரெண்டு மருத மரங்களும் அது யமளம் அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு இருக்கிற மரங்கள் அது கீழே விழுந்தது பாக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏன் இந்த மரம் விழுந்தது, இப்ப ஒண்ணும் பெருங்காத்து அடிக்கல, இப்ப எந்த காரணமும் தெரியல, நிஷ்காரணமாக ஒரு மரம் விழுமன்னா ஏதோ புயல் காத்து அடிச்சதுனாலோ வெள்ளம் போச்சுனாக்க அந்த வேரெல்லாம் பறிச்சுண்டு போயிடும், அல்லது இல்ல புயல் காத்து அடிச்சதுன்னாக்க ஒரு பக்கம் இல்லைன்னா கலகெல்லாம் முறிஞ்சு விழுந்துரும், எதனா முடிஞ்சு பண்ணலாம்.
எதுவுமே இல்லாத ஒரு சமமாக இருந்திருக்கிற ஒரு காலத்துல போய் இதுக்கு காரணம் மரம் விழுந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு தெரியாத பாக்குற அங்க பாக்குற அந்த நடுல ரெண்டு மரமும் சாஞ்சி விழுந்திருக்கு அது நடுவுல உரல்ல கட்டுப்பட்டவராக இருந்திருக்கிற கண்ணனும் அங்க இருந்து நின்றுருக்காரா அந்த இடத்துல அந்த உரலோட இழுத்து வந்து அங்க கண்ணன் நிக்கிறதும் பாக்குறாளாம் கஸ்தேதம் குதாச்சரியம் உத்பபாத இதி காதராக யார் இந்த மரத்தை சாட்சிட்டா குதையேததி இந்த மரம் விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ஒரே ஒரு பயத்தோட கூட ஒரு விஸ்மய ஒரு என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியாத அவள்லாம் தெடுத்துருன்னு முயற்சின்னு இருக்கானாம் அங்க பக்கத்துல இருந்த பசங்கள்லாம் சொல்றதான் பாலா ஊச்சுகுன்னு சொல்லி சொல்றேன் அனேனேதி திரஷ்டீனம் உலூகலம் விகர்ஷதா மத்யகேன புருஷாவப்பி அச்சக்ஷ்மஹி அப்படின்னா அதையும் கேட்கிறங்க நான் உங்கெல்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம் இந்த கண்ணன் இந்த உரல முள்ள 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 இழுத்துண்டு போனா அந்த இழுத்துண்டு போகச்சே அந்த ரெண்டு மரத்தின் நடுவுல கண்ணன் உள்ள போனா அந்த உரலும் அப்படி நடுவுல போகச்சு மரம் அப்படியே டமான்னு கீழ விழுந்துருச்சு சடசடான்னு விழுந்துருட்டு விகர்ஷதா மத்தியக்கேன அந்த மரம் விழுந்ததோடு இல்ல மரம் விழுந்த பிற்பாடு ரெண்டு புருஷால் இதுல இருந்து ரெண்டு தேவதைகள் தோன்றினார்கள் அவளும் கண்ணனை பார்த்து ஏதோ பேசியிருந்தா கண்ணனும் அவளோட ஏதோ பேசியிருந்த இதை நாங்கள்லாம் கண்ணால பார்த்தோம் அப்படின்னு அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் சொல்றாளாம் நதே ததுக்தம் ஜகுருஹு நகடே தேதி தத்தேவை இந்த பசங்க சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்னும் நம்புற மாதிரி இல்லைன்னு அது ஒத்துக்கலையாம் ஆனா கேச்சிட்டு சந்திக்த சேதசா சில பேருக்கு சந்தேகம் வருதான் ஒரு கால் இந்த கண்ணனுடைய பிரபாவத்தினால கூட மரம் விழுந்திருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சில பேர் சந்தேகத்தோடையும் சில பேர் என்ன பண்றா அப்படின்னா சரி அதெல்லாம் இந்த பசங்க வார்த்தை அதுல ஒன்றும் நம்புற மாதிரி இல்லைன்னு நினைச்சிருந்தோம் சில பேர் போனலாம் அப்ப பார்க்கச்சே அங்கே நந்தகோபர் வந்துட்டு ஏன்னா பெரிய விஷயம் நடந்திருக்கும் இல்லையோ இதை பார்த்த உடனே ஸ்திரீகள் மாத்திரம் இல்ல புருஷராக இருக்கிற நந்தகோபர் வந்துட்டு ஊர்ல இருக்கிறவா மொத்த பேரும் வந்துட்டா நந்தகோபர் அங்கே இருந்து பார்த்துட்டே சொல்லி சொல்றான் அங்கேயும் பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா யாருக்கான ஒருத்தருக்கு தோன்றதா இந்த கண்ணன் இன்னும் உரல்லையே கட்டுண்டு அந்த உரலோடையே கட்டி போட்டு அந்த இடத்துல அது நடுவுலயே நின்றுட்டு இருக்காரு அந்த கண்ணனுக்கு எதனா பண்ணணும்னு யாருக்கான தோன்றதா எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு எப்படி ஆச்சுன்னு தான் பேசிட்டு தவிர யாருக்குமே தோணலையா ஆனா நந்தகோபருக்கு மாத்திரம் ஐயோ பாவம் குழந்தை போய் இப்படி கட்டிருக்கேன்னு சொல்லி விலோக்கிய நந்தகாம் பிரகசத்வதனாம் விமோச்சா கண்ணா உன்னை அம்மா கட்டி போட்டாளா அப்படின்னு சிரிச்சுண்டே அந்த கட்டை நான் அவுத்து விட்டுறேன்டான்னு அவர் அவுத்து விட்டேறான் இது எல்லாத்தையும் லட்சியம் பண்ணாத கண்ணன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அம்மா கட்டி போட்டா இது பண்ணா அப்படின்றது எதுவுமே இல்லையா பசங்களுடைய கோபம்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும் அது ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயா நஜாத்து மாத சரணோ ஜிஹாசத்தின்னு ஆளுந்த ஒரு வார்த்தை சொல்லி சொல்ற பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற அப்ப நீ என்னதான் நீ எல்லாம் நிறைய பாப்பம் பண்ணிருக்க எங்க ஆத்துக்கே வராது என்கிட்ட வராதுன்னு என்ன விலக்கி வச்சேனாலும் கூட உன்னை விட்டு என்னால எங்கேயும் போக முடியாது நான் கண்டிப்பா வந்துட்டே தான் இருந்துருப்பேன் உன் திருவடியே தான் நான் பற்றுவேன் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தய நஜாத்து மாத்து சரணோ ஜிஹாசத்தின்னு இந்த குழந்தை பால் சாட்டுண்டே இருக்கும் சில சமயத்துல கடிச்சிடும் கடிச்சுட்டுன்னா கோபம் வந்துடும் அம்மாவுக்கு பா இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கீழே போட்டுருவா கீழே போட்டா கூட கீழே விட்டுட்டு அவ ஏந்து போயிடுவா ஏந்து போனா கூட இந்த குழந்தை என்ன பண்ணும்னா இது தவழ்ந்துட்டே அம்மா காலையே சுத்தி 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 வரும் அந்த மாதிரிதான் நானும் பெருமாள் திருவுடைய பெருமாள் சில சமயத்துல நான் பண்ண பாப்பத்தை பார்த்து எனக்கு சிக்ஷை கொடுத்தேன்னா கூட
அவர் திருவடிய நான் விட முடியாதுன்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். இங்க கண்ணனும் அப்படிதான். கண்ணன் என்ன பண்றேன், அம்மா கட்டி போட்டேன், இனிமே அம்மா கிட்ட பேச மாட்டேன், அம்மா வந்து கோச்சி பண்ண நின்னுல ஒரு கோபமும் காண்பிக்கலையும். அம்மா கட்டி போட்ட உடனேயே இது கட்டி போட்டாச்சு, கோபர் வந்து நந்தகோபர் வந்து அவுத்து விட்டாச்சு, மறுபடியும் பழையபடி ஆற்றுல எல்லாரும் சமமா இருந்துட்டு இருக்க. வாசல்ல பல விக்கிரயனும் வந்திருக்கா. நாம இந்த விஷயம் விற்த்தாந்தத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம், யாராவது சொல்லியிருக்கிற விஷயத்த சொல்லிட்டோம். அதை இங்க பாகவதத்துல சொல்ற, வாசல்ல களாக்கா விற்கிறேன், நாவல் பழம் விற்கிறேன், கொஞ்சி பழம் விற்கிறேன், இதெல்லாம் வித்துண்டு வரலாம். அவளை பார்த்த உடனே அம்மான் சொல்றேன், அம்மா அம்மா களாக்கா வேணும், கொஞ்சி பழம் வேணும், நாவல் பழம் வேணும் அப்படின்னுட்டு. அம்மா அவளை கூப்பிடுறதுக்கு முன்னையே அம்மா என்ன பண்ணுவாளோ அந்த காரியத்தை பண்ணுவாள். அம்மா அந்த காலத்துல பண்டமாற்றது, தன்னிடத்துல இருக்கக்கூடிய தானியத்தை கொடுத்து காட்டிலேருந்து அவ கொண்டு வந்த பழங்களை வாங்கிப்பான். இந்த பிஞ்சு கையால தானியத்தை தூக்கிண்டு, அம்மா கூப்பிட போயிருக்கா வாசல்ல கூப்பிட செய்யே இவர் தானியத்தை தூக்கிண்டு வர. பலார்த்தி தானியமாதாய சர்வ பலப்பிரதா, சர்வ பலப்பிரதனாக இருந்திருக்கிற எம்பெருமான் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்கிற கண்ணன் பலார்த்தி. இங்க இருக்கிற சாதாரண இந்த நாவல் பழமும் இலந்த பழத்தையும் இதுக்கு இந்த கொஞ்சி பழமும் ஓணும்னு சொல்லிட்டு, சுண்டு புளிங்கா ஓணும்னு சொல்லிட்டு இது தத்தி 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 நடந்து போயிட்டு இருக்கிறான். எயோ சர்வ பலப்பிரதம் பலவிக்கிரயணே தஸ்ய சிறுதானியம் கரத்வயம் பலைர் அபோரயது ரத்னைஹி பலபாண்டம் அபோரிச்சார். அந்த பலம் விக்கிறவளா என்ன பண்ணான்னா, இவன் கொண்டு போச்சையே பாதி தானியம் கீழ் விழுந்துட்டு, அதை பத்தி லட்சியம் பண்ணல. இந்த குழந்தை பிஞ்சு கரத்தை பாக்குற, அங்க சுத்ததானியம் கரத்வயம், அது கையில பார்த்தோம்னா ஏதோ ஒரு நாலஞ்சு தான் இருக்கு நெல், அஞ்சாறு நெல் தான் இருந்துருக்கு, மீதி எல்லாம் கீழே விழுந்துட்டு இருந்தா கூட அந்த கைய பார்த்த உடனே அதுல இருக்கிற சங்க ரேக பத்ம ரேக அந்த எல்லா சக்கர ரேக எல்லா ரேகையும் பார்த்துட்டு அதுலயே பிரமிச்சு போயிட்டா. அந்த குழந்தை கை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பழம் அது என்ன கேட்கிறாலோ கேட்கறது எல்லாத்தையும் அது கொடுத்துட்டாகும். இது கொடுத்ததுக்கு இவ கைய பழத்தால இந்த களாக்காயால கொஞ்சி பழத்தால சுண்டு புளியங்கால நாவல் பழத்தால இவ கைய ரொப்பினாவோ அவனும் இந்த கூடைய ரத்னத்தாட ரொப்பிட்டு போயிட்டாராம் பெருமாள். பலபாண்டம் அபூரிச்ச பலைகி அபூரையது ரத்னைகின்னார். இப்படி கண்ணன் எழுந்தருளி இருந்தார்னு அந்த கண்ணனுடைய பால லீலைய மறுபடியும் சொல்லி சொல்றாராம். இது ஒரு இந்த பாகவதத்துல வர இப்ப சொல்ல போற விஷயம் இருக்க, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கோபீபிஹி ஸ்தோபிதோ நிருத்யதே பகவான் பாலவத் க்வசிதே உத்காயதி க்வசின் முக்தஹ தத்வசோ தாருயந்த்ரவத் பிபக்தி க்வசிதாஜ்ஞத்தஹ பீடகோன்மானபாதுகம் பாஹுக்ஷேபஞ்ச குருதே ஸ்வானாஞ்ச ப்ரீதிமாவஹன். இந்த கண்ணனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கோபிகள் எல்லாரும் அனுபவிக்கிறான். அந்த கோபிகள் எல்லாரும் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த கண்ணனை சொல்லச்சே என்ன பண்றன்னா, இந்த கும்மி அடிக்கிற மாதிரி கோபியர்கள்லாம் கை தட்டுறாங்க. அந்த கை தட்ட தட்ட இந்த குழந்தை கண்ணன் நடுவுல இருந்துட்டு நர்த்தனம் பண்றான். ஆத்துலயே நாம பாக்குறோம், பசங்களை எல்லாம் பார்த்தோம்னாக்க இது அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமா சேர்ந்துட்டு கையை தட்டிண்டு இந்த குழந்தைய பார்த்து இது சொல்லு பார்ப்போம், இது பண்ணு பார்ப்போம்னு சொல்லி நாம சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அவ எல்லாரும் சூழ்ந்துட்டு கண்ணனை சொல்லச்சு, அதுக்கு சொல்லச்சு. இப்ப கண்ணனும் அந்த கை தட்டுறதுக்கு தாளத்துக்கு ஏற்ப மாதிரி நடந்துக்கிறான். அது பால பகவான் பாலவத் கோச்சிட்டு சில சமயத்துல என்ன பண்றது அப்படின்னா, கொச்சித்து உத்காயத்தி அந்த சின்ன குழந்தை அப்பதான் ஏதானா ஒரு பாட்டு பாடுறதுன்னு சொல்லி சொன்னமானாக்க, இப்பெல்லாம் அந்த சினிமா பாட்டு தான் பாடுங்கள் பசங்க, அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குது.
அந்த காலத்துல நீ பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு இவ எல்லாம் தாளம் போடுவான் அந்த ஒரு மதுரமான குரல்ல மழல குரல்ல அந்த கண்ணன் பாட்டு பாடுவேறான் இவ தாளம் போடுச்சே கண்ணன் நடுவுல நின்னுண்டு அவர் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவேறனாக்கா நர்த்தனம் பண்ணுவேறான் இப்படி சொல்ற அங்க நவநீதத்துக்காக நர்த்தனம் பண்ணேர்னு சுவாமி சாட்சியர் தேசிகன் இங்க மகரிஷி சாய்கிறார் இது நவநீதம்ன்றது ஒரு பலத்துக்காக நவநீதம் தனக்கு பிடிச்ச வஸ்து அதுக்காக நர்த்தனம் பண்ணேருன்னு சொல்றது சரி அது ஏதோ ஒரு பிரகாரமா இருக்கு மகரிஷி என்ன சொல்றாருன்னா இவர் நர்த்தனம் பண்றது கோபிகளுக்கெல்லாம் சந்தோஷம் உண்டு பண்றதுக்காக அந்த ஒரு சின்ன குழந்தை அது ஒரு தானா அதுக்கு ஏதோ அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் பெரியவாள்லாம் பாடுற பாட்டை கேட்டுட்டு அதுவும் பாடு பாடிச்சுனாக்க அதை கேட்கச்சு அது கை தட்டிண்டு எல்லாரும் அதை கேட்கணும்னு ஆசைப்படுச்சு தானும் அவா வசப்பட்டு அவ என்ன சொல்றாளோ அத்தை பண்றவராக பெருமாள் இருந்தான் கண்ணன் சில சமயத்துல என்ன பண்றான் அப்படின்னா இந்த கண்ணன் இந்த கண்ணனை போய் அதோ பாரு இது வெண்ணெய் இது பண்ணிட்டே இருப்பான் தயிர் கடைஞ்சிட்டே இருப்பான் கடைஞ்சிட்டே இருக்கிட்டே உனக்கு வெண்ணெய் எல்லாம் நான் தரேன் அந்த வெண்ணெய் வைக்கிற பாத்திரம் அங்க வச்சுட்டேன் அதை போய் எடுத்துட்டு வான்னாக்கா சரின்ட்டு போய் எடுத்துட்டு வருவேறோம் இன்னொரு சமயத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா அதோ அங்க காப்பிடி வச்சுட்டு வந்துட்டேன் அரைப்பிடி வச்சுட்டு அதை தூக்கி எடுத்துட்டு வா அப்படின்னு வாடா அதை தூக்கி பார்ப்பேறோம் தூக்கி பார்த்தா ஓஹோ என்ன தூக்க முடியலையே தூக்க முடியலையேன்னு சொல்லி சொல்லுவேறாம் கண்ணன் இன்னும் சில கோபிகள் என்ன பண்ணுவாளாம் கண்ணன் பரமாத்மான்றத தெரிஞ்சுக்காத கண்ணன் தன் வசத்துல இருக்கேன்னு நினைச்சுண்டு பாதுக்க கால போட்டுக்கிற பாதுக்க அது அங்க விட்டுட்டேன் பாரு அதை கொண்டு வாட நான் போகணும் அப்படின்னு சொன்னா அத்தையும் தூக்கிட்டு வருவேறாம் பெருமாள் கண்ணனுடைய பாதுக்கையை எல்லாரும் ஏந்த வேண்டியது போக கண்ணன் கோபிமார்களுடைய பாதுக்கையை ஏந்தறேறான் இந்த காட்டுல வேற என்ன வேணும் பாகுட்சே பஞ்ச குருதே ஸ்வானாஞ்ச பிரீதிமாவகன் இது பிரஸ்தாதிகளை கொண்டது பாகுட்சேபம் அவ இப்படி வா வான்னு இந்த கையை காமிக்கிறது கூட்டாள்னாக்கா அவ கூட்டா வர்றது போன்னா போறது இப்படி அவர் பண்ணிட்டு இருக்கேனா இது ஒரு இதெல்லாம் கண்ணனுடைய பால லீல திருவாயிர்பாடியில நடந்தது இப்போ இதுல இருந்து எதை தெரியப்படுத்துறேன்னா தான் பக்தர்களுக்கு வசியமானவன் அதாவது பக்தர்களாலே தான் கட்டுண்டவராக இருக்கும் அப்படின்றத உலகத்தார் அறியணுன்றதுக்காக சொல்ற அப்போ பிரஜ அந்த திருவாயிர்பாடியில இருந்தவாளுக்கு எல்லாருக்குமே கண்ணனுடைய பால சேஷ்டித்தங்களால ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது இப்படி ஒரு நிலை அப்போ ஒரு நாள் கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் யமுனா நதி தீரத்துக்கு பட்டு போயிட்டாலும் கொஞ்சம் நடந்துக்கிறவர ஒரு நாலஞ்சு வயசு வருது மூணு நாலு வயசுக்கு மேல ஆறுது அங்க போன அந்த இடத்துல அந்த கண்ணனை கூட்டம் வரணும் ரொம்ப நாள் ஆச்சு கண்ணனும் வரல பலராமனும் வரலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் சரி அந்த பசங்க மீதி பசங்க எல்லாம் இருக்க அந்த பசங்களோட விளையாடின உடம்பெல்லாம் ஒரே அழுக்கு உடம்பெல்லாம் ஒரே இது சாப்பிட வேண்டிய சமயம் வந்து சாப்பிடாதையே விளையாடிட்டு இருக்கா இவா ரெண்டு பேரும் அப்போ ரோஹிணி யசோதை ரெண்டு பேரும் இருக்கா ரோஹிணி யசோதைய அனுப்பிச்சு வைக்கிறாளாம் பாரு நம்ம பசங்க ரெண்டும் போச்சு இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் வரல அத்த போய் அழைச்சிட்டு வாயன் அப்படின்னு யசோதைய அனுப்புகிறான் யசோதாம் பிரேஷயாமாச ரோஹிணி புத்திரவத்சலா கிரீடந்தம் சாசுதம் பாலைஹி அதிவேதம் சஹாகிரஜம் யசோதா சாஹ்வய கிருஷ்ணம் புத்திரஸ்னேக ஸ்னுதஸ்னி கண்ணனும் பாக்குறா மீதி பசங்களோடையும் பலராமரோடையும் அந்த யமுனா நதி தீரத்துல விளையாடிட்டு இருக்கு உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருந்துட்டு இருக்கு அந்த கண்ணன் சாப்பிடாத பாக்குறே அந்த சாப்பிடாத விளையாடின் இருக்கிறத பார்த்த உடனேயே அந்த புத்திர ஸ்நேகத்தினால ஐயோ குழந்தை சாப்பிடாது இருக்குன்றதுனாலயே இவளுடைய சன்னத்துல இருந்து பால் பெருகும்படியாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த கண்ணனை பார்த்து கூப்பிடுறான் கிருஷ்ண கிருஷ்ணா அரவிந்தாட்சா தாத்தையே ஹிஸ்தலம் பிபா
अलं विहारी हृद्भ्रान्तः तद्भवान् भोक्तुमर्हति। அப்பா கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறாளாம் கிருஷ்ண கிருஷ்ணா ரவிந்தாட்சா. என்ன பதங்கள் போட்டிருக்கப்பா, அரவிந்தாட்சான்னு சொல்லி சொல்ற அங்கேயும் அப்பா கண்ணா அரவிந்தாட்சனாக இருந்திருக்க நீ தாமரப்பூவல் கண்ணான். சுத்ராந்தா தத்பவான் போக்து மருகதி, தேவ உனக்கு பசி வந்துடுத்து, அந்த பசியில விளையாட்டுனால அந்த பசி தெரியாத நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்க, அப்புறம் உனக்கு வெறி வந்துடும், உன்னை சமாதானப்படுத்த முடியாது, ஆகையால இப்போ நீ பால் சாப்பிட்றதுக்கு நீ வா அப்படின்னு கூப்பிடலாம். கிருஷ்ண கிருஷ்ணார விந்தாட்ச தாத்தையேஹி ஸ்தனம் பிபா அலம் விஹாரே சுத்ராந்தகம், உனக்கு இந்த பசியே மந்திரிச்சு போன மாதிரி ஆயிடுத்து, உனக்கு நீ இந்த மாதிரி பண்ணாத, நீ சாப்பிடணும், பால் சாப்பிட்றதுக்கு நீ வா அப்படின்னு ஏஹி ஸ்தனம் பிபா. இது ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்க யசோதையினுடைய நிலைய மகர்ஷி. கண்ணனை பால் சாப்பிட்றதுக்காக சன்னியம் பண்ண சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறதுன்றது இது 20 ஸ்லோகம் சொல்றேன். 10 ஸ்லோகத்துல பெரியாழ்வார் கூப்பிடுறதாகவும் அந்த கண்ணனுடைய லீலைகளை பார்த்து இவனுக்கு எப்படி நான் சன்னியம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 10 ஸ்லோகம் எப்படி 20 ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. அரவணையாய் அகயரேரே அம்ம முன்னத்துயிலழாயே இரவு முன்னாது உறங்கினி போய் என்று முச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வயிறகைந்தாய் வனமுலைகள் சோர்ந்து பாய திருவுடையவாய் மடுத்தே திளைத்து திளைத்து உதைத்து பருகிடாயே. இது 10 பாசுரம். இது ஆழ்வார் அதாவது தன்னை தாயாக யசோத பிராட்டியாக பாவிச்சுண்டு சொல்ற ஒரு பாசுரம். அரவணையாய் ஆயரேரே, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். கோபர்களுக்கெல்லாம் தலைவராக அம்மன் ஒண்ண துயிலழாய், இப்ப தூங்கின்னு இருக்கிறவரை எழுப்புறதுல இருந்து ஆரம்பம். இங்க விளையாட்டுல இருக்கிறவரை எழுப்பினா ராத்திரியே நீ சாப்பிடாத பட்டுன்ட்டையே இப்பவாவது ஏந்திருக்கணுமே, ராத்திரி பூர்வமாக இருந்து இன்னைக்கு காத்தாலையும் வந்துடுத்து, இவ்வளவு நாளி நீ சாப்பிடாத இருக்கையே அப்படின்னு சொல்லி, அப்ப உன் வயத்தை பார்த்தோம்னா தொப்பையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பசங்களுக்கு சொல்லுவோம் இல்லையோ, அந்த மாதிரி வயத்துல ஒண்ணுமே இல்லையே, பார்த்தாலே வயிறு ஒட்டி இருக்கு, பசியோட இருந்துருக்கு, ஆகையால என்னுடைய தனங்களும் பால் இருக்கிறதுனால நீ அவசியம் வந்து நீ சாப்பிடணும்னு அதை பிரார்த்தனை அவ கேட்கிறான். அதுல இப்போ எத்தனையும் செய்யப்பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்தனை முறுவல் செய்து மூக்கறிஞ்சி முளையனாயேன்னு அடுத்த பாரசுரத்துல சொல்லி சொல்ற. பா நீ பிறந்த பிற்பாடு எங்க பார்த்தாலும் நான் ஆத்துல வந்து நல்ல வஸ்து எதுவுமே வைக்க முடியல, எத்த வச்சாலும் சாட்டு போடுற, வைத்தனையும் காய்ந்தவாலும் வடிதயிரும் சுருவெண்ணையும் நல்ல வாசனையோடு இருக்கிற வெண்ணெய் இத்தனையும் பெற்றறியேன், இது எல்லாம் நம்ம ஆத்துல இருக்கிறதாவே இல்லை, என்ன எல்லாத்தையும் நீ சாட்டுறேன்னு சொல்ற. இதோடு மாத்திரம் இல்ல, எத்தனையும் செய்ய பெற்றாய், எத்தனையோ தீங்குகள்லாம் பண்ணிருக்க, எத்தனையோ சேஷ்டித்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்படி இதெல்லாம் பண்ணிட்டேன்னு நெய் சாட்ட பால சாட்ட வெண்ணெய் சாட்ட மோர் சாட்ட தயிர சாட்டேன்னு சொல்லி வெய்ய போறேன்னு நினைச்சிட்டு என்கிட்ட வராத இருக்காத. கதம் படாது முத்தனைய முறுவல் செய்து முக்குறிஞ்சி முகஜுனாயே. இந்த குழந்தைகள்லாம் சன்னியம் பண்ணிட்டு திடீர்னு பார்த்துட்டு அது சிரிக்கும், அது சிரிச்சுண்டு மறுபடியும் சன்னியம் பண்றத சாப்பிடறத அது தொடரும். அது அந்த மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிற. இந்த ஆழ்வாருடைய அனுபவத்துக்கு மூலமாக இருக்கிறது மகர்ஷியினுடைய வார்த்தை தான். அலம் விஹாரஹா விஹாரை சுத்தாந்தா தத்பவான் போக்து மருகதி. பக்கத்துல ராம இருக்கார், அடே ராமா நிவா ஹே ராமா கச்சா தாத்தா சுனாசு சானுஜகா குலநந்தன. அப்ப கண்ணனாவது ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கான், விளையாட்டுக்காரனா இருக்கான், அவன் வராட்டா கூட
அந்த கண்ணனையே அழைச்சிட்டு ராமா நீ வாய அப்படின்னா பிராத்தரேவ கிருதாகார கிரீடா சாந்தோசி புத்திரக எப்பவோ சாட்டது காத்தால சாட்டது விளையாட்டு மட்டாவா விளையாடிட்டு இருக்கோங்கோ இதனால ரொம்ப ஆயாசமாயிடுத்து வட வட அப்படின்னு கூப்பிடறலாம் பிரதீட்சதே வாம் தாசார்ஹாம் போட்சியமானோ விரஜாதிபான் நந்தகோபர் உனக்காக காத்துன்னு இருக்கே நீ வந்த பிற்பாடுதான் சாப்பிடணும்னுட்டு அப்பா வேற பட்னியா உட்கானுன்னு இருக்கே ஏ கேவையோகோ பிரஜந்தேகி அப்ப வாங்கோ நீங்க வாங்கோன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறான் மீதி பாலகர்களையும் சொல்லி அப்பா நீ எல்லாம் போய் சேருங்கோ வாவா ஆத்துக்கு போய் சாப்பிடுங்கோ எவ்வளவு நாள் தான் விளையாடிட்டு இருக்கிறது இந்த கண்ணனோட ஒன்று அப்படின்னு கிட்ட பாக்குற உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு அழுக்கா இருக்கிறத பார்த்த உடனே தூளித சரித்தம் தேங்கும் தாத்த மஜ்ஜனம் ஆவக இப்படி அழுக்கோட நீ சாப்பிடலாம் இது பண்ணலாமா நீ என்ன பண்ணணும் உடம்புல அதுக்கு குளிக்கணும் குளிச்சுட்டு சாப்பிடு குளிக்கணும்னு சொல்லி சொல்றாராம் அதுக்குதான் வெள்ளை வெண்ணெய் இளைந்த குணங்கும் விளையாடு பொழுதியும் கொண்டு தென்னின எவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் விட்டேன் எண்ணெய் புளிப்பழங்கோண்டு இங்கு இத்தனை போதும் இருந்தேன் நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராயின்னு சொல்லி சொன்னார் அப்பா இன்னைக்கு உனக்கு ஜென்மத்தம் உனக்கு பிறந்தன நான் காலுக்கெல்லாம் நலங்கிட்டு உனக்கு எல்லாம் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி உன்னை குளிப்பாட்டணும்னு ஆசையா இருக்கு ஆகையால வாப்பா வாப்பா அப்படின்னார் நான் எல்லாரும் பிராமண ஆளுக்கெல்லாம் உன்னுடைய பிறந்த நாளுக்காக நிறைய தானியெல்லாம் கொடுக்க போறேன் நிறைய வஸ்துக்கள்லாம் கொடுக்க போறேன் அதெல்லாம் உன் கையால கொடுக்கணும் அதுக்காக வாடா அப்படின்னு கூப்பிடுறானா பச்ச பச்ச வயசே மகாத்ருமிருஷ்டான் அலங்கிருத்தான் இந்த நீ வேணா இன்னும் அழுக்கோட இருந்துட்டு இருக்க இன்னும் உடம்பெல்லாம் குடிக்காத இருந்துட்டு இருக்க இவெல்லாம் பாரு இவ மொத்த பேரும் என்ன பண்ணிருக்க அப்படின்னா எல்லாம் அவ அம்மா அவள் எல்லாம் நல்லா குளிப்பாட்டி அவ படப்படன்னு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறா நீ மாத்திரம் போட்டுக்க வேணாமா நீயும் வரணும் அப்படின்னா கிராமத்துல இருந்துச்சு தீபாவளி இன்னைக்கு யாராத்து பசங்கும் மின்ன தீட்டா மட்டும் வரான்றதுக்கு ஒரு இது யாராத்துல மின்ன பிம்மால எழுந்து பட்டாசு வெடிக்கிறா யார் மின்ன எண்ணெய் தேய்ச்சி தீட்டா மட்டும் வரான்னு இதுல பார்த்தோம்னாக்க நாங்கெல்லாம் கொஞ்சம் நாழிகைச்சு வரும் நாழியாயிடும் வேற ஒரு ஆத்துல அங்க முதல் ஆத்துல ஒரு பசங்க இருக்கா அவாத்துல ஒரு பாட்டி இருக்கா அந்த பாட்டிக்கு தூக்கமே வராதோ என்னமோ தெரியுது இருந்தா அந்த பாட்டிக்கு தூக்கமே வராது இந்த பசங்களை எழுப்பி அது பின்னால நாங்க ஏந்திருக்கிறதுக்கு முன்னையே அந்த பசங்க குளிச்சுட்டு புது சொக்கா எல்லாம் போட்டுட்டு பொது வேட்டி முடிச்சிருந்து நம்மாத்து வாசல்ல வந்து நிற்கும் அது பார்த்த உடனே ஏண்டா அவள்லாம் வந்துட்டா அவ தீசா மாட்டே வந்துட்டா எண்ணெய் தேய்ச்சி தீசா மாட்டே வந்துட்டா இன்னும் நீ ஏந்திருக்காத இருக்கேடா ஏந்துடுறான்னு எங்க அம்மா வைவா இந்த மாதிரி இதை நினைச்சு பார்த்துக்கிறேன்னு நானு பச்சை பச்சை வயசே மாத்திரம் ரிஷ்டான் அலங்கிருத்தானே கொஞ்ச ஸ்நானாத்மாதா கிருதாகாரம் விஹரஸ்வஸ்வலங்கிருதம் உனக்கு என்ன விளையாடுதானே விளையாடணும் அதுக்கு நிறைய உனக்கு பட்சணம் எல்லாம் வச்சிருக்கேன் இந்த பட்சணத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா எங்க வேணா விளையாடிக்கோ அப்படின்னு இந்த யசோதா பிராட்டி கண்ணனை கூப்பிடுறாளாம் தன்னுடைய ஸ்நேகத்தால கூப்பிடுறா ஹஸ்தே கிரகீஸ்வா சஹராம மச்சதம் நீஸ்வா ஸ்வபாண்டம் கிருதமச்சு அவன் அந்த ஒரு கையில கண்ணனை பிடிச்சுக்கிறா கையில பிடிச்சுக்கிற இன்னொரு கையில பலராமரை பிடிச்சுண்டு இவா ஆத்துக்கு போயிடுறா இப்பெல்லாம் பார்த்த உடனே அதுக்கப்புறமா அந்த கோப விரத்தாள்லாம் என்ன பண்றா இந்த இடத்துல ஏகமா சிரமங்கள்லாம் ஏற்படுறது இதை விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு நாம போகலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றா அந்த பிருந்தாவனத்துக்கு போற விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம் இப்படி பாலகிருஷ்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார்